அண்ணாமலை அவர் கருத்து சொல்கிறாருன்னு சொன்னாக்க அவர் தெரிஞ்சது அவர் சொல்கிறாரு. இதை வந்து யார விமர்சனாக அவங்க அரசியல் ஆதாயத்துக்காக இது மாதிரிலாம் பேசுகிறாங்க. நம்ம தமிழகத்துலேருந்து பார்க்கணும் அப்படின்னா நிறைய நேரங்களில் அண்ணாமலையோட விமர்சனம் வந்து எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் மனசுலேயும் தொடர்ற மாதிரி தெரியல. அண்ணாமலை வந்து கவசம் கட்ட குதிரை மாதிரி போயிட்டுருக்கார். அவருக்கு தெரிஞ்சால் அந்த ஊருக்கு நெறியதில் போகிற வழியே பக்கத்தில் இருக்கிற பல பரப்பட்ட குறிக்கோள் இருக்கிறது அவருக்கு தெரிய மாட்டேங்குது. இது வந்து ஒரு விளம்பரமாக தான் பார்க்கணும். மாரி செல்வராஜ் விளம்பரப்படுத்துகிற மாதிரி தன்னை பிரபலப்படுத்திக்கிறதுக்கு அவங்க ஊருக்குள்ள அவருக்கு பேர் வருங்கிறத பண்ணிடுவோம். அரசியல் இங்கே பண்ணக்கூடாது. ஆக்சுவலி அங்கே வந்து என்ன எவ்வளோ டேமேஜுங்கிறது எவ்ரிபடி நோஸ். மக்கள் அங்கே திடீர்னு போகும் தனித்தனி நிற்கிறாங்க. சாப்பாடோட மேலே ஹெலிகாப்டர் வந்து போகிறாங்க, அதுக்கு தண்ணியில் போய் வீழ்ந்து போகுது, எங்களுக்கு கிடைக்கல. மக்களோட நலன் தான் வந்து ரொம்ப முக்கியம். இதை வந்து ஒரு அரசியல் பண்ணுறது வந்து தப்பு. அவர் தான் சிஎம்மோட பையன், எம்எல்ஏ இருக்கிறார். அப்போ அவர் தான் இறங்கி பண்ணணும். ஆனால் அவரே பண்ணலன்னா மற்ற யாரும் பண்ணுறது? மக்களுக்கு உதவி பண்ணணும். கட்சின்றது முக்கியம் இல்லை. மக்கள் அவதிப்பட்டு இருக்கிற நேரத்தில் வந்து நம்ம அரசியல் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அது தப்பு. இவங்க ஏன் அவங்கள குறை சொல்கிறது, அவங்க ஏன் இவங்களை குறை சொல்கிறது, யார் யாரையும் குறை சொல்ல வேணாம். மக்கள் சிந்தித்தாலே எல்லாமே நல்லது தான். டவர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தென் தமிழ்நாட்டில் பெய்து வரும் கனத்த மழையின் காரணமாக தென் மாவட்டங்கள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வெள்ளக்கடை காட்சியளிக்குது. இந்த வெள்ள சேதத்தை பார்வையிட போன அமைச்சர் உதயநிதி கூட மாரி செல்வராஜன் போயிருக்காரு. தன்னுடைய சொந்த ஊரில் நடந்த சேதத்தெல்லாம் அவர் எடுத்து சொல்லியிருக்காரு. இதை வந்து தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர் வந்து விமர்சிக்கிறார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி வந்து இயக்குனர் மாரி செல்வராஜன் கூட கூட்டிகிட்டு போயிட்டு ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. இந்த விமர்சனத்தை, இந்த இக்கட்டான சூழ்நிலையே பெறப்பட்ட விமர்சனம் தேவையா, இந்த விமர்சனத்தை தமிழக மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத தமிழக மக்கள்கிட்ட கிட்ட வாங்க போலாம். அதான் சார், நான் டிவியில் பார்த்து தான் சொல்கிறேன். ஆனால் எல்லா மக்களும் சொல்கிறது தான் கருத்து சொல்கிறாங்க. என்னன்னாக்கா எல்லாருமே சொல்கிறாங்களா கோசம் யாருமே நேரடி அதிகாரிகளும் பார்க்கல, மற்றவங்களும் பார்க்கல. இது வந்து ஒரு விளம்பரமாக தான் பார்க்கணும். மாரி செல்வராஜ் விளம்பரப்படுத்துகிற மாதிரி தன்னை பிரபலப்படுத்திக்கிறதுக்கு அவங்க ஊருக்குள்ளே அவருக்கு பேர் வருங்கிறத பண்ணிடுவாங்க. ஆமாம், அதாவது இந்த நேரங்களில் வந்து கண்டிப்பாக மக்களுக்கு வந்து தேவையானது வந்து அடிப்படை வசதிகள். ஏன்னா இப்போ சென்னையோட அங்கே மோசமாக பாதிச்சிருக்கு. நம்ம நியூஸில் பார்க்குறோம், மக்கள் அங்கே திடீர்னு போகும் தனித்தனி நிற்கிறாங்க. சாப்பாடோட மேலே ஹெலிகாப்டர் வந்து போகிறாங்க, அதுக்கு தண்ணியில் போய் வீழ்ந்து போகுது, எங்களுக்கு கிடைக்கல. இப்போலாம் பல பிரச்சனை அரசாங்கம் வந்து சரியான முறையில் சொல்கிறாங்கன்றாங்க. ஆனால் அதிகாரிகள் யாராங்க சரி பண்ணலைன்னு சொல்கிறாங்க சார. மக்களுக்கு மக்களோட நலன் தான் வந்து ரொம்ப முக்கியம். இந்த கட்சி பண்ணுறாங்களே இல்லை அந்த கட்சி பண்ணுறாங்களன்றது ரொம்ப முக்கியம் இல்லை. மக்கள் வந்து எவ்வளோ அவதிப்படுறாங்க. திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் டோட்டலாகவே வந்துட்டு பயங்கர மழை வெள்ளத்தில் வந்துட்டு பாதிப்பாக இருக்குது. அதுக்கு வந்து யார் போய் உதவி பண்ணுறாங்கன்றதான் முக்கியம். இதை வந்து ஒரு அரசியல் பண்ணுறது வந்து தப்பு. அதனால் மக்களுக்கு உதவுற மாதிரி யார் பண்ணுறாங்களோ அது சிறந்த ஒரு விஷயம் நினைக்கிறேன். இது இயற்கையை வந்து யாரும் வந்து பழிக்கக்கூடாது. இயற்கை நடந்ததை போயிட்டு இதில் அரசியல் பண்ணிக்கிட்டோ கட்சி இது பண்ணிக்கிட்டோ இருக்குல்ல. மக்களுக்கு இப்போ எவ்வளோ சேவை பண்ணுறதுக்கு மற்ற ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய முயற்சி எடுக்கணும். ஒழிய இவர் அதை பண்ணலை, இவர் இதை பண்ணலை, இப்படி செய்யலை அப்படின்ட்டு குற்றம் சாட்டி இருக்கிறதுக்கு இது நேரம் இல்லை. மக்களுக்கு வந்து துன்பத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் எல்லோரும் ஓடி போய் அதுக்கு முயற்சி பண்ணணும். அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பாக இருக்கணும். எல்லாருமே கேப்டனாக இருக்க முடியாது, ஒருத்தர் தான் கேப்டனாக இருக்க முடியும். இப்போ அரசு வந்து கேப்டனாக இருக்குது. நீங்கள் பக்கத்தில் வந்து வேலர்களாக இருந்து அவங்களுக்கு துணை பண்ணி மக்களை காப்பாற்றுங்க. அதில் தான் அக்கறை இருக்கணும். ஒழிய குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. இது ஒரு மாதிரி வந்து நம்ம இதில் வந்து ஒரு வியாதியாக இருக்குது. இது அண்ணாமலை அவர் கருத்து சொல்கிறாருன்னு சொன்னாக்க அவர் தெரிஞ்சது அவர் சொல்கிறாரு. அரசாங்கம் எல்லாம் செய்யலை, எல்லா மக்களும் செய்யறது ஒரு எண்ணம் இருக்குது. இதை வந்து யார விமர்சனாங்க அவங்க அரசியல் ஆதாயத்துக்காக இது மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதுதான் சார் சொல்கிறேன். டோட்டலாகவே நடிகை எல்லாமே சொல்லுவாங்க. அவங்க பேர் வந்து விளம்பரம் பண்ணுறதுக்காக பேசுகிறாங்க. அவங்க எல்லாருமே உள்ள ஒன்றும் பண்ணுவாங்க. ஸ்டாலினி வாங்க, எடப்பாடி வாங்க, மற்றும் எல்லாரும் வாங்க, எல்லாரும் போய்ட்டு கும்பலாக பண்ணலான்னு சொல்லி அது ஒரு ஒற்றுமை இருக்கணும். இதை வந்து எல்லாருமே அவங்க தனியாக பேசுறது, இவங்க தனியாக பேசுறதுலாம் ஒரு அரசாங்கம் பண்ணுறது எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க எல்லாருமே. நம்ம தமிழகத்துலேருந்து பார்க்கணும் அப்படின்னா நிறைய நேரங்களில் அண்ணாமலையோட விமர்சனம் வந்து எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் மனசுலையும் தொடர்ற மாதிரி தெரியல. அரசியல் வேறு இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து மக்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான நிவாரணம் அந்த பொருட்கள் அதெல்லாம் கிடைக்கணும். அதுதான் முக்கியமே தவிர அரசியல் வந்து ரெண்டாவதாக பார்க்கலாம். என்னை பொறுத்தவரையும் தே ஷுட் ஹவ் டேக்கன் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அலாங் வித் ஹிம் அண்ட் சர்வே த கம்ப்ளீட் ஏரியா அண்ட் ஃபைண்ட் அவுட் ஹவு மச் டேமேஜ் ஹஸ் அக்கர்ட். தட் இஸ் த ரைட் அப்ரோச் ஃபார் ஆல் த மினிஸ்டர்ஸ். தட் இஸ் வாட் எவ்ரிபடி ஹேஸ் டு டூ தட். பட் ஐ டோன்ட் நோ வை இஸ் டேக்கிங் லைக் தட். அண்ணாமலையுடைய விமர்சனத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல வரும்? ஐ திங்க் யெஸ் பாயிண்டட் அவுட் கரெக்ட் திங். திஸ் இஸ் வாட் மை ஒப்பீனியன். பேரிடுறது இது இந்த இந்த இதில் வந்து தே ஷுட் நாட் அரசியல் இங்கே பண்ணக்கூடாது. ஆக்சுவலி அங்கே வந்து என்ன எவ்வளோ டேமேஜுங்கிறது எவ்ரிபடி நோஸ். அண்ணாமலை வந்து அவர் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட கவசம் கட்டின குதிரைக்கு கவசம் கட்டின குதிரை மாதிரி போயிட்டுருக்கார். அவருக்கு தெரிஞ்சால் அந்த ஊருக்கு நெறியதில் போகிற வழியே பக்கத்தில் இருக்கிற பல பரப்பட்ட குறிக்கோள் இருக்கிறது அவருக்கு தெரிய மாட்டேன். அவர் குறிக்கோள் சரியாக இருக்கலாம், ஆனால் அவர் கவசம் கட்டின குதிரையாக தான் இருக்கார். எல்லாரும் எல்லா பலதரப்பட்ட மக்களையும் பார்க்கணும். பலதரப்பட்ட குறைகள் இருக்குதா நிவர்த்தி பண்ணு. நிவர்த்தி பண்ணுறதுக்குள்ள ஆலோசனையை சொல்லு. குற்றமே சொல்லியிருந்தால் என்ன பிரயோஜனம்? நாளைக்கு நீங்கள் ஆளை வந்தாலும் அதே மாதிரி அடுத்தவங்க குற்றம் சொல்லி தான் இருப்பாங்க. அது வந்து தப்புண்ணா.
எல்லாமே ஒரு தொழில் தான். அவர் வந்து இருந்து ஷூட்டிங் எடுக்கிறாங்க போகிறாங்கன்னா அவங்க ஒரு தொழில் அது. சினிமா வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது, அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது, அரசியல்வாதிகளையும் தப்பு சொல்ல முடியாது. இந்த மாவட்டம் இல்லை, சென்னைக்கும் இப்போ மழை பெஞ்சு தண்ணி வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க. இப்போ அதே சூழ்நிலை வெளியூர்லேயும் வந்திருக்குது தான். அது வந்து மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்றாலும் என்னோடய கருத்து என்னென்னா, ஒரே வார்த்தையில் என்ன சொல்லுவேன்னா, மக்களும் கொஞ்சம் சிந்திக்கணும், அரசாங்கத்தையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. அவங்க அவங்க பண்ணுறதை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இயற்கையாக நம்ம தப்பு இயற்கையாக வர்றது மழை தண்ணி இதெல்லாம் வந்து, அதனால் நம்ம வந்து யாருமே யாரையும் குறை சொல்ல முடியாதுண்ணே. நம்மளும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். நமக்கான ஆளை யாருன்னு சொல்லி நம்ம கரெக்டாக பார்த்து எடுத்தாலே இங்கே பிரச்சனைக்கான வேலையே இல்லையாண்ணே. இவங்க ஏன் அவங்கள குறை சொல்கிறது, அவங்க ஏன் இவங்கள குறை சொல்கிறது, யார் யாரையும் குறை சொல்ல வேணாம். நம்ம சிந்திக்கணும். நம்ம முதல்ல மக்கள் சிந்திச்சாலே எல்லாமே நல்லது தான். அரசியல்வாதிங்க எந்த அரசியல் வந்து வந்தாலும் அவங்க என்னென்ன பண்ணணுமோ அதை அவங்கவுங்க கரெக்டாக பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்மளும் கொஞ்சம் சிந்திக்கணும்ல. நம்ம வந்து என்ன பண்ணுறோம், சரி இவங்க இது கொடுக்குறாங்க அவங்க அது கொடுக்குற, நம்ம அதுக்கு தான் ஓடுறோம். அப்படி இருக்கிறாண்ணா, நம்ம நம்ம உழைப்ப நோக்கி போகணும். அவங்க நமக்கு என்ன உதவி பண்ணுமோ அதை அவங்க கண்டிப்பாக தானாகவே பண்ணி தான் இருக்கிறாங்க. பெருசாக எதுவும் சொல்ல முடியாது. அவங்க சொல்கிறாங்க, அது அரசியல் இருக்கிறதுக்குலாம் அவங்க அப்படி தான் பேசுவாங்க. இவர் அவரை பற்றி பேச, அவர் இவரை பற்றி பேச, இதனால் நம்மளுக்கு என்ன நடக்க போகுது? மக்கள் வேடிக்கை மட்டும் தான் பார்ப்பாங்க, அதை கேட்க போகிறது இல்லை. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டு இந்த லைஃப் இப்படியே போட்டுன்னு நினைக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. இல்லை ஓட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. எதுக்கு இந்த ஷூட்டிங்னா? ஏன்னா அங்கே வந்து வெள்ளம் போயிட்டுருக்கு. அந்த வெள்ளத்துக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை இறக்கணும். ஏன்னா அந்தந்த தெருவில் இருக்க எல்லா இளைஞர் பசங்களும் இறங்கணும். இறங்கினா தான் அந்தந்த இதை கம்ப்ளீட்டே பண்ண முடியும். ஃபோன்லாம் எதுக்கு? ஃபோனு கால் போல் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா என் ஃப்ரெண்டு திருநெல்வேலி தான் இருக்கிறான். அந்த நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நாலு ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் அவங்க வீட்டானது தண்ணி இல்லை. மற்றபடி திருநெல்வேலி ஜங்ஷன்லாம் சரியான தண்ணி உள்ளே வரல. அந்த ஒரு வீடு கூட தூத்துக்குடியில் அப்படியே விழுந்தபோது நெல்லையிலலாம் பயங்கரம் முதல்லலாம் உள்ளே வருது. எப்படி உள்ளே வருது எப்படி போகுதுன்னு இதில் அவ்வளவும் தண்ணி. இந்த இப்போ இதான் பேரி கேட்டினா இந்த அளவுக்கு அதுக்குள்ளே ரொம்ப தண்ணி போயிட்டுருக்கு. அந்த தண்ணியெலாம் என்ன பண்ணுறாங்கன்னு இதில், ஆனால் தண்ணிக்கு மட்டும் சண்டை மட்டும் போடுறாங்க, நான் தண்ணி என்ன பண்ணதில்ல. இந்த சைடு பார்த்தீங்கன்னா டிஎம்கே பண்ணுறது ரொம்ப தப்பு. ஷூட்டிங் எடுக்கிறாங்க, இது என்ன கான்செப்ட்? ஷூட்டிங் எடுக்கல ப்ரோ, அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அது அது தப்பு தானே? ஏன்னா அங்கே முக்கியமான வேணா அவர் தான் சிஎம், சிஎம்மோட பையன் எம்எல்ஏ இருக்கிறாரு. அப்போ அவர் தானே இறங்கி பண்ணணும். ஆனால் அவரே பண்ணலன்னா மற்ற யாரும் பண்ணுறது? அதுக்கு அவர் கேட்குறாரு. அவர் இந்த இடத்துல சிஎம்மாக இருந்தார்னா அவர் டெஃபினட்டாக பண்ணுவார், அந்தோட கான்செப்டை இறங்கி பண்ணுவார். அதான் பிஜேபி டிஎம்கே டிஃப்ரென்ஸ். அது அவரோட கருத்து. நம்ம வந்து இது பண்ணுறதுக்கு இல்லை, ஆனால் மக்களுக்கு உதவி பண்ணணும். யாராக இருந்தாலும் இந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த கட்சியாக இருந்தாலும், கட்சின்றது முக்கியம் இல்லை. இப்போ மக்கள் அவதிப்பட்டு இருக்கிற நேரத்தில் வந்து நம்ம அரசியல் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அது தப்பு. அந்த டைமில் நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம மக்களுக்கு என்ன உதவி பண்ண முடியும் அதை அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கணும். அதுதான் நம்ம என்னோட தனிப்பட்ட கருத்து. அரசு வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா இதே அண்ணாமலை குறை சொல்கிறாரு. அது அவரோட கருத்து. அரசு அதுக்கான நடவடிக்கை எடுத்துகிட்ருக்குது. என்ன பண்ணுறாங்களோ வந்துட்டு, இப்போ சென்னையில் இது நடந்துச்சு, சென்னை மக்களுக்கான ஒரு வெள்ள நிவாரண நிதி வந்து எல்லாருக்கும் வழங்கிட்டுருக்காங்க ரேஷன் கடையில். அதே மாதிரி வந்துட்டு திருநெல்வேலியில் என்ன பண்ணணுமோ அது வந்து அரசு தரப்பில் வந்துட்டு அவர் உதயநிதி போய் பார்த்துருக்காரு. போய் பார்த்து என்னன்றது செய்வார். த என்டையர் சிட்டி அந்த அகரம் அந்த சைடெல்லாம் கம்ப்ளீட்லி கட் ஆஃப். பீப்புள் ஆர் நாட் ஏபிள் டு ரீச். ஈவன் த மினிஸ்டர் ஹஸ் பின் இப்போ தான் எடுத்திருக்காங்க. தே அந்த அவர் மினிஸ்டர் பேர் ஃபார் காட் இஸ் ராதா அனிதா ராதாகிருஷ்ணன் ராய். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் இது வந்து தே ஹவ் நாட் ஆக்டட் ஸ்விஃப்ட்லி. ஸோ இதில் என்னென்னாக்கா முதலே படியிருக்கணும். இதெல்லாம் வந்து ஏன்னா கனமழை, அதி கனமழைகள்லாம் வந்து தெர் இஸ் நோ ஸ்கேல்ஸ். இவ்வளோ வந்து வரும் அவ்வளோதான், அப்படி தான் ப்ரெடிக்ஷன். அது அக்யூரேட்டாக 100 சென்டிமீட்டர் பெய்யுங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது. அதி கனமழை 20 சென்டிமீட்டர் மேலே பெய்யும் அவ்வளோதான், அது அதிகம். அது 50 சென்டிமீட்டர் 90 சென்டிமீட்டர் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் அந்த பெலியூர் சாட் மண்டலத்தை பொறுத்து தான். ஸோ அதனால் இதில் வந்து தே ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட். எவ்ரி மிஷினரி ஹேஸ் டு பி ப்ரிப்பேர்ட் டு மீட் திஸ் கண்டிஞ்சன்சி பிளான். தே ஹேஸ் டு ஹேவ் கண்டிஞ்சன்சி பிளான் ஹவு டு மிட்டிகேட் திஸ் கைண்ட் ஆஃப் த சுச்சுவேஷன் ஆர் லேட்டர் டே எப்படி பண்ணணுங்கிறத. எடுக்காமலாம் இல்லை, தே ஹாவ் டேக்கன் பட் தட் இஸ் நாட் அடிக்வேட் டு மீட் திஸ். ஏன்னா திஸ் பைட் ஆஃப் த ஸ்கேல் தேர் நெவர் எக்ஸ்பெக்டட். சென்னையே தே டிண்ட் எக்ஸ்பெக்ட். இங்கே வந்து டிசாஸ்டர்ஸ் வெரி பிக் டிசாஸ்டர் நம்மளை பொறுத்தவரையிலையும். ஸோ மச் ஆஃப் ரோடு எவ்ரி திங் பீப்புள் ஆஃப் சஃபர்ட். ஒரு ஒரு கிராமமே அந்த சைடெல்லாம் போயிடுச்சு இல்லை, ரோ அப்போச்சே இல்லையே, எப்படி போவாங்க? ரோடு கிடையாது. ஒன்லி தே ஹவ் டு டிபெண்ட் ஆன் இந்த கடற்படை இவங்களை வச்சுருந்தா நீங்கள் போட நேவி இவங்களை வச்சு தான் நீங்கள் புஷ் பண்ணி ஆகணும். மற்ற யாராலையும் பண்ண முடியாது. தட் இஸ் த ப்ராப்ளம். வாட் அண்ணாமலை சைட் ஆல்சோ உட் பி கரெக்ட் டு சம் எக்ஸ்டென்ட். கரெக்ட், நாட் ஆல் த டைம் இஸ் கரெக்ட் பட் சம் எக்ஸ்டென்ட் இஸ் கரெக்ட். அப்படி தான் ஹைகோர்ட் சே. அதான் என்னோட ஒப்பீனியன்.